Every time you two are getting rough, my mind just sounds like Shia LaBeouf. It says no, 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 no. Just no, 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 no. And every time I see him with you, my heart sounds like Shia LaBeouf too. No, 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 no. Hi, this is Dr.R.Kishore Kumar from Tamil Nadu. In the video, la puppy series, la our ideal weight, நாயோட உடல் எடை, சரியான உடல் எடை எப்படி இருக்கணும், ஒபிசிட்டியான டாக் எப்படி இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, பார்த்தோனையுமே நம்ம எப்படி வந்து அதை ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் மனிதர்களில் வந்து ஒரு உயரத்துக்கு ஏற்ற உடல் எடை இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஹைட் அண்ட் வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ பர்டிகுலர் பர்சன் இவ்வளோ ஹைட் இருந்தாங்கன்னா இதுக்கு ஏற்ற உடல் எடை இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சார்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம ஓவர் வெயிட்டு, அண்டர் வெயிட்டு, ஸோ அப்படிங்கிறத நம்ம ஒபிசிட்டி அப்படி உடல் பருமன் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் வந்து அனிமல்ஸை பொறுத்த வரையும், அதுவும் குறிப்பாக வந்து டாக்ஸில் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ அதில் வந்து இண்டிவிஜுவல் வேரியேஷன் நிறையா இருக்கும். இப்போ ராட்வீலர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஹைட் அதிகமாக இருக்கும், அந்த பிரெத்துன்னு சொல்லக்கூடிய வித்து அதிகமாக இருக்கும், லென்த்து வந்து ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டாக வந்து சொல்ல முடியாது, அஞ்சு மாதத்தில் இந்த வெயிட்டு இந்த டாகுக்கு வந்து இதுதான் சரியான வெயிட்டுங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன் என்ன அப்படின்னாக்கா, என்னோடய டாக் வந்து 5 months ஓல்டு, 16 kg இருக்குது, இது கரெக்டாக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. 5 months 16 kgங்கிறது கரெக்டான உடல் எடையா அப்படிங்கிறத வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல் வேரியேஷன். ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த நாய்க்குட்டிகள் வளரும்போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னாக்கா லென்த்து அதிகமாக இருக்கும், ஒன்று ஹைட்டு அதிகமாக இருக்கும், ஒன்று வந்து செஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மார்போட குறுக்களவு பிரெத்துன்னு சொல்லலாம், ஸோ அது வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கான உடல் எடை கரெக்டாக இருக்குங்கிறத வெறும் 5 months 16 kg இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் எல்லாம் தேடி பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து ஸோ இந்த மாதத்தில் இந்த வெயிட் இருக்கணும் ஆவரேஜாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து கரெக்டான ஒரு மெத்தேடு இல்லை. அனிமல்ஸில் எல்லாத்துக்குமே அதே மாதிரி கேட்டல் ஹார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசிபிளாக நேராக பார்த்து எக்ஸாமின் பண்ணி இல்லை ஒரு தூர பக்கத்தில் நின்று பார்த்து தான் வந்து இது கரெக்டான வெயிட்டா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். வெறும் வயதையும் அதோட வந்து உடல் எடையும் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இது கரெக்டான ஐடியல் வெயிட்டில் இருக்கா, கரெக்டான உடல் எடையில் இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ நாய்களில் வந்து கரெக்டான உடல் எடையை வந்து எவால்வேட் பண்ணுறதுக்கு, அசஸ் பண்ணுறதுக்கு, அது கரெக்டாக இருக்காங்கிறதுக்கு அந்த ஸ்கோரிங் சிஸ்டம்லாம் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா பாடி கண்டிஷன் ஸ்கோரிங்னு சொல்லுவாங்க, பாடி கண்டிஷன் ஸ்கோரிங் சிஸ்டம்னு கூட சொல்லலாம். ஸோ அது எதை பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்கனாக்க, அதோட வந்து அந்த ஸ்கின்னுக்கு கீழே உள்ள ஃபேட் எவ்வளவு இருக்குது, ரிப்ஸு தெரியுதா, ரிப்ஸுங்கிறது விலா எலும்பு, அதே மாதிரி வயிற்று பகுதி, அதாவது அந்த விலா எலும்பு முடிஞ்ச இடத்துக்கும் தொடைக்கும் முன்னாடி உள்ள பகுதியை தான் வந்து நம்ம அப்டாமினல் ஏரியா ஆர் வயிற்று பகுதின்னு சொல்லுவோம். அதில் டக்கு இருக்கா, அந்த அப்டாமினல் டக்குன்னு சொல்லுவாங்க, வயிற்று பகுதி உள்வாங்கியிருக்கா அமைஞ்சிருக்கா. ஸோ மேலேருந்து நம்ம நின்றுக்கிட்டு பார்க்கும்போது அதோட சில் அவுட்டுன்னு சொல்லக்கூடிய அவுட்லைன் எப்படி இருக்குது, அந்த ஓவரால் ஷேப்பு எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு டாக் வந்து ரொம்ப தின்னாக இருக்கா, அண்டர் வெயிட்டில் இருக்கா, ஓவர் வெயிட்டில் இருக்கா, ஐடியல் வெயிட்டில் இருக்காங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த பாடி கண்டிஷன் ஸ்கோரிங் சிஸ்டத்தில் வந்து மார்க் ரேங்கிங் கொடுப்பாங்க. ஒரு 2 types இருக்குது, 1 to 5 ஒன்று கொடுப்பாங்க, அதே மாதிரி 1 to 9 இருக்குது. ஸோ 1 to 4 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னாக்கா எமாசியேட்டட்னு சொல்லுவாங்க, தின்னு, வெரி தின்னு, அண்டர் வெயிட் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து சரியான உடல் நிலைக்கும் கீழே இருக்கிறத குறிக்கிறது தான் 1 to 4. ஸோ எமாசியேட்டட்னா ரொம்ப உடல் மெலிந்த அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஸோ ரொம்ப நோய்வாய்ப்பட்ட இந்த கேன்சர் மாதிரி இல்லை பார்வை வந்த அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எமாசியேட்டடாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டியிருந்து பார்த்தாலே எலும்பும் தோலுமாக இருக்கும், அந்த ரிப்ஸை எல்லாம் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு கட்டவரில் வச்சு சைடில் அந்த விலா எலும்பு பகுதியில் தடவி பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஃபேட்டுமே இருக்காது, நார்மலாக ஸ்கின்னுக்கு கீழே வந்து கொழுப்பு வந்து சேர்ந்து இருக்கும், அதை சப்கூட்டினியஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அதை தான் எமாசியேட்டட்னு சொல்லுவோம். கேன்சர் வந்த டாக்ஸ் எல்லாம் அது மாதிரி இருக்கும், அதாவது எலும்பும் தோலும் போகிறதுல மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் இருந்துச்சுன்னா தான் எமாசியேட்டட்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2 to 4 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தின்னு, வெரி தின்னு, அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அதுலேயும் ஈஸியாக நம்ம வந்து விலா எலும்புகளை கண்ணாலேயே பார்க்க முடியும். விலா எலும்புங்கிறது சைடில் ரிப்ஸு. ஸோ உடல்லாம் குடல் பகுதியெல்லாம் ஒட்டி போயிருக்கும், மசில் மாசெல்லாம் இருக்காது. ஸோ கண்ணை சுற்றி உள்ள ஃபேட்டு பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப ஒரு நோய்வாய்ப்பட்ட உடல் குறைந்த சரியான சாப்பாடு கிடைக்காத நாய்கள், அதே மாதிரி டிக் ஃபீவர் வந்த டாக்ஸு, இந்த இதுலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எவால்வேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு மெத்தடு எப்படின்னா, டாகை வந்து கீழே நிற்கிது, நீங்கள் நேராக பக்கத்தில் நின்றுக்கிடணும். ஸோ மேலேருந்து டாப் ஆங்கிலேருந்து கீழே டாகை பார்க்கும்போது, ஸோ அந்த ஹவர் கிளாஸ் அப்பியரன்ஸும் சொல்லுவாங்க, உடுக்கை கவர் கிளாஸுங்கிறது உடுக்கைன்னு நம்ம தமிழில் சொல்லலாம், உடுக்கைக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த டாக்ஸுக்கும் வந்து உடுக்கை போன்ற இடுப்பு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னா அந்த விலா எலும்பு பகுதி முடிகிறத தான் வந்து இடுப்பு பகுதின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பின்னாடி பகுதி வயிற்று பகுதி, அப்டாமினல் பகுதி, அதுக்கும் மேலேருந்து பார்க்கும்போது அந்த உடுக்க மாதிரி குறுகி இருக்கணும். ஸோ அதை தான் வந்து ஹவர் கிளாஸ் அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அப்டாமினல் டக்குன்னு சொல்கிற இது இருக்கிறதுனால அந்த ஒரு உடுக்கை மாதிரி இந்த படத்தில் வீடியோவில் காட்டின மாதிரி குறுகி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடில் நீங்கள் வந்து விரலை வச்சு அந்த ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விலாலும்பு பகுதியை தடவுனீங்கன்னா லைட்டாக வந்து, அதுவும் லாஸ்ட்டு 3 or 4 ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று பகுதிக்கு முன்னாடி உள்ள விலா எலும்புகளை தடவி பார்த்திங்கன்னா ஃபேட் வந்து ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும். ஸோ நம்மளால் வந்து ரிப்ஸை வந்து அந்த விலா எலும்பை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது மெத்தடில் பார்த்திங்கன்னா டாகோட சைட்லன்னு பார்க்கணும். சைட்லன்னா கொஞ்சம் தூரத்துலன்னு பார்க்கும்போது இந்த அப்டாமினல் பகுதின்னு சொல்லக்கூடிய தைக்கு முன்னாடி, அதாவது துடைக்கு முன்னாடியும் அந்த விலா எலும்பு பகுதி முடிஞ்சதுக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் வயிற்று பகுதி அவர் அப்டாமினல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது டக்குனாக்க உள்ளே கொஞ்சம் உள்வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கணும், அதை அப்டாமினல் டக்குன்னு சொல்லுவோம். அந்த வீடியோவில் ஃபோட்டோஸில் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி ஐடியல் வெயிட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கிரேடு வந்து 5 கொடுப்பாங்க, இல்லை ரேங்கிங் 5 கொடுப்பாங்க. ஸோ ஒரு அத்லெட்டிக்காக இருக்கணும். இந்த மாதிரி டாக் வந்து ஒவ்வொருத்தரோட ஹைட்டு, லென்த்து, பிரெத்தை பொறுத்து தான் வேரி ஆகும் ஐடியல் வெயிட்டு. ஸோ ஒவ்வொரு ப்ரீடுக்கும் 5 ஆனால் இவ்வளவு தான் இருக்கணும், ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான மெத்தட் இல்லை, அது மாதிரியும் இருக்காது. ஸோ டாக்ஸ்லேயும் அனிமல்ஸ்லேயும் நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ 6, 7, 8, 9 எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒபீஸு, அப்புறம் வந்து சிவியர்லி ரொம்ப அதிகமான ஒபீசிட்டி. ஒபீசிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டின்னு சொல்லலாம், உடல் பருமன் அதிகம் உள்ள, உடல் எடை அதிகம் உள்ள டாக்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா 6, 7, 8, 9 வரைக்கும் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இந்த ஓவர் வெயிட் உள்ள டாகு, அதே மாதிரி வந்து ஒபீசிட்டி உள்ள டாகில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் நின்று மேலேருந்து பார்க்கும்போது அந்த இடுக்கை போன்ற உடுக்கை போன்ற இடுப்பும் இருக்காது, அதே மாதிரி ஹவர் கிளாஸ் அப்பியரன்ஸும் இருக்காது. ஸோ ஒரே ரெக்டாங்குலராக இருக்கிற மாதிரி இருக்கும், பேரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சைடில் ரிப்ஸில் வந்து நீங்கள் வந்து கையை வச்சு தடவி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த ரிப்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியாது, அந்த விலா எலும்பு நம்ம கைக்கு படாது. நிறைய ஃபேட்டு, சப்கொட்டினியஸ் ஃபேட்டு, கொழுப்பு சேர்ந்துருக்கும். அதே மாதிரி வந்து சைடில் இருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அப்டாமினல் டக்கும் இருக்காது, ஒரு பேரல் மாதிரி இருக்கும், ஷேப்பே இருக்காது. லூஸ் ஸ்கின்னு நிறையா இருக்கும், நீங்கள் அப்படி பிடிச்சி இழுத்தீங்கனாலே தெரியும். ஸோ நிறைய லூஸ் ஸ்கின் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஓவர் வெயிட் உள்ளது, ஒபேசிட்டி உள்ளது அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ரேங்கிங் பண்ண முடியும். இந்த ஒபேசிட்டி வர்றதுக்கு, ஒபீஸாக உடல் பருமன் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நிறைய ஸ்வீட்ஸு கொடுக்கறது, ரைஸு, கார்போஹைட்ரேட்டு டயட்டு, அதாவது ரைஸை நிறைய கொடுக்கறது, தயிர் சாதம், கேட் ரைஸு, அது மாதிரி தொடர்ந்து கொடுக்கும்போது அதுவும் லேப்ரடார் மாதிரியான பிரீடுகளில் ஈஸியாக வரும். அடுத்து வந்து என்னன்னாக்கா பப்பியில் வந்து ஒரு 4 or 5 டைம்ஸ் சாப்பிடும் ஏஜை பொறுத்து. வளர்ந்ததுக்கப்புறம் 2 டாக்ஸுக்கும் பாவம்ன்ட்டு நம்ம ஊரில் நிறைய அதே மாதிரி 4 டைமு இல்லை ஒரு 3 டைம்ஸ் வந்து நிறைய ஃபுட்டை கொடுக்கறதுனால இந்த ஒபீசிட்டி வரும். ஸோ இந்த மாதிரி ஒபீசிட்டி வரும்போது அதோடய ஹார்ட் ரிஸ்க், சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னாக்கா ஜாயிண்ட் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும், ஆர்த்ரைட்டிஸ் வர்றது, அது நடக்க கஷ்டப்படுறது. ஸோ ஏஜிங் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு வாங்கிறது, ஓடினா மூச்சு வாங்கிறது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே ஒரு டாகை வந்து நிறைய அந்த ஃபீடிங்கை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோவில் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஐடியல் வெயிட்டில் வந்து மெயின்டைன் பண்ணால் டாக் அழகாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்கள் டாகை வந்து கரெக்டான வெயிட்டில் இருக்கா, இல்லை ஓவர் ஒபீஸாக இருக்கா, இல்லை வந்து வெரி தின்னாக இருக்குங்கிறத பார்த்து வேறு நோய்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு ஒரு ஐடியலில் வெயிட் பண்ணுற வெயிட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.